நவீன் குமாரோட அடுத்த கேள்வி ஜெனெடிக் இன்ஜினியரிங்கில் சிடிஎன்ஏ லைப்ரரிஸ் பற்றி விளக்கவும். சிடிஎன்ஏங்கிறது காப்பி டிஎன்ஏ அப்படிங்கிறது வந்து சுருக்கமாக சிடிஎன்ஏ. சிஏ சின்னதா பண்ணணும், டிஎன்ஏ டி கேபிட்டல், என் கேபிட்டல், ஏ கேபிட்டல் போடுவாங்க. அது பார்த்த உடனே தெரிஞ்சீங்கன்னா அது காப்பி டிஎன்ஏ. அப்ப எதுல இருந்தோ காப்பி எடுத்திருக்காங்க அந்த டிஎன்ஏ. டிஎன்ஏங்கிறது வந்து ஒரு ஜீனு சக்தி உங்களுக்கு தெரியும். அது ஜீன் இருக்கக்கூடிய ஒரு நீளமான டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் அமிலம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய மூலக்கூறு. இந்த மூலக்கூறு எல்லாருக்குமே நமக்கு எல்லாருக்குமே உண்டு. இதை தான் நம்ம குரோமோசோம் சொல்றோம், ஜீனு சொல்றோம், டிஎன்ஏன்னு சொல்றோம். இப்ப இந்த காப்பி டிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய சிடிஎன்ஏ என்னன்னு கேட்டோம்னா, ஒரு செல் அதுலேருந்து ஒரு நகல் எடுக்கும் பொழுது ஒரு காப்பி ஒன்று எடுத்து கொடுக்கும். அது எப்பவுமே எம்ஆர்என்ஏன்னு சொல்லி ஆர்என்ஏ தான் இருக்கும். இந்த முதலாளின்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏ எப்பவுமே வந்து அது நியூக்ளியஸ்ன்ற உள்ளுக்குள்ளேயே பெட்டிக்குள்ளேயே தான் இருக்கும். செல்லில் வெளியே வரவே வராது. செல் வந்து ஒரு 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 பெரிய ஹால்னு வச்சுக்கோங்க, ஒரு கூடம். அந்த கூடத்துக்கு நடுவில் வந்து பந்து மாதிரி நியூக்ளியஸ், அதுக்குள்ளே டிஎன்ஏ இருக்கும். ஆனால் எல்லா கட்டளைகளும் அது டிஎன்ஏ தான் கொடுக்கும், ஆனால் வெளியே வரவே வராது. அது வெளியே யார் அனுப்புவார்னாக்கா, ஒவ்வொரு கட்டளையும் எம்ஆர்என்ஏ மெசஞ்சர் ஆர்என்ஏ தூது ஆர்என்ஏ சொல்லக்கூடிய ரைபோ நியூக்ளிக் அமிலம்ன்ற ஒரு ஒரு அந்த ஒரு மூலக்கூறை வெளியே அனுப்பும். இதுதான் இன்ஃபர்மேஷன், இதை வச்சு நீங்கள் வந்து செய்துக்கல அப்படின்னு. அடுத்து என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, அடுத்துக்கு ஒரு எம்ஆர்என்ஏ அதை அனுப்பும். அப்போ உள்ளுக்குள்ள நியூக்ளியஸ்குள்ளே இருந்துக்கிட்டு டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய முதலாளி அதுக்கு என்னென்ன வேணுங்கிற ஆர்டரை வந்து அப்பப்போ சிட்டு மூலம் எழுதி கொடுக்குற மாதிரி அந்த ஆர்என்ஏ மூலம் எழுதி கொடுக்கும். ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு விதமான வினோதமான ஒரு வேலை இருக்கு. ரத்தனுடைய செல் வந்து ஒரு வித வேலை செய்யுது, அப்புறம் தோலினுடைய செல் வந்து வேறு விதமான வேலை செய்யுது, நரம்புன்னு சொல்லக்கூடிய மூளை நரம்புகள்னு வேற வேலை செய்யுது. ஒவ்வொரு செல்லுலையும் வேலைகள் வெவ்வேறமா இருக்கிறதுனால அங்க உள்ள இருக்கிற அந்த எஜமானனும் அதுக்கு வெவ்வேறமான சீட்டு தான் எழுதி கொடுப்பாங்க. ஒரு செல்லுடைய வேலை என்ன நடக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த சீட்டை நம்ம கலெக்ட் பண்ணா போதும். இப்போ ஒருத்தனுடைய நோயாளினுடைய ஃபைல் எடுத்து அவருக்கு மருந்து கொடுத்த சீட்டெல்லாம் எடுத்து பார்த்தாக்கா, ஓ இவருக்கு வந்து நிமோனியா போட்டிருக்கு அப்படின்னு அந்த மருந்து வச்சு சொல்லிடலாம். இன்னொருடைய சீட்டுக்கு எல்லாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னாக்கா, இவருக்கு வந்து சிறங்கு போல் இருக்குது, அதை நிறைய ஐடின் நிறைய பூசி இருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சலாம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு செல்லினுடைய ஒரு செயலை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அதனுடைய அந்த இந்த துண்டு சீட்டு மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆர்என்ஏ எல்லாம் இல்லையா, அதெல்லாம் கலெக்ட் பண்ணணும். இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அது டிஎன்ஏவை மாற்றணும். ஏன்னா ஆர்என்ஏவை நம்ம வந்து சேமிக்க முடியாது, பத்திரப்படுத்த முடியாது, அது சீக்கிரமே அழியக்கூட பொருளுங்கிறதுனால அழியாத பொருளாக மாற்றுவதற்கு அதை மறுபடியும் அது டிஎன்ஏவை மாற்றணும். எப்படி டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ உண்டாச்சோ அதே மாதிரி ஆர்என்ஏலேருந்து டிஎன்ஏ உண்டாக்குறது தான் காப்பி டிஎன்ஏன்னு பேர். இந்த காப்பி டிஎன்ஏங்களை வந்து தனித்தனியாக லைப்ரரியில் சேமிப்பாங்க. ஏதோ புஸ்தகத்தில் எது சேமிச்சு வச்சுருவாங்க நினச்சிக்க வேண்டாம். லைப்ரரின்னு சொல்கிறது வந்து ஒரு பாக்டீரியா செல், ஒரு பாக்டீரியாவுடைய செல்லுக்குள்ள நம்ம குறிப்பிட்ட தூது ஆர்என்ஏ இந்த துண்டு சீட்டினுடைய டிஎன்ஏ காப்பி எடுத்து அந்த பாக்டீரியாவுடைய குரோமோசோம்லேயே ஜாயின் பண்ணி வச்சிட்டோம்னு சொன்னால் அது பேர் லைப்ரரின்னு பேர். நான் சொல்கிறது வந்து புரியலன்னு சொன்னா தயவுசெய்து கவலைப்பட வேண்டாம். இதை கேட்டிருக்கிற நண்பர் வந்து முழுக்க முழுக்க ஒரு பயோடெக்னாலஜி மாணவர்கிறதுனால அவருடைய நன்மை கருதி இதை நான் தெளிவாக கொஞ்சம் நீளமாகவும் முடிந்த அளவுக்கு டெக்னாலஜி வார்த்தை பயன்படுத்தாம சொல்றேன். டெக்னாலஜியை பயன்படுத்தி சொன்னோம்னு சொன்னா அது மணிக்கணக்காக பேச வேண்டியிருக்கும். வேற கேள்வி பார்க்கலாம்.